நேரடுத்து அர்த்தம் வாங்கிக்கிட்டு கவி சொன்னா கவியாவே ஆகாது. ஒருத்தனை வீரனுங்கிறதுக்கு சிங்கம்மா, அவனா இப்ப ஆம்பளை சிங்கம் சொல்றமா இல்லையா? சிங்கம்னு சொன்னா எங்க நாலு காலா இருக்கு, வால் இருக்கா, பெடையில் முடி இருக்குதா, கோர பல்லு இருக்குதா, வாய் நாத்தம் இருக்கா, இதெல்லாம் என் சிங்கத்துடைய சொந்த அம்சங்கள். அப்படி யாரும் கேட்கறது இல்லை. இந்த யானை வருது பார்ப்பான்னு ஒருத்தனை சொன்னான்னு வைங்க, தும்பிக்கையோடைய வர்றான் அப்படியா கேட்கறான். ஒன்னா மோட்டாவா இருப்பான் அல்லது கருப்பா இருப்பான், அதனால யானைன்னு சொல்லுவான். நான் வராம்பார் ஒட்டகம்னா வளர்ந்துருப்பான்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம் இருக்கும். இப்படித்தான் கவிகள்ல இலக்கிய நயமாக சொல்லும் போது சில நிலைப்பாடுகள்ல வெளிரங்க அர்த்தம் வைக்கவே கூடாது. அந்த பச்சாத்தா அங்க வந்து அதை இன்னும் சொல்ல போனா ரிஷ்குடைய காரணத்தினால, காதலுடைய காரணத்தினால கற்பனை, அந்த ஹுஸ்னு தாலின்னு சொல்லுவாங்க அரபியில. இலக்கியத்துல ஒரு வகை இருக்கு ஹுஸ்னு தாலின்னு சொன்னா ஒரு அழகான காரணத்தை அதுக்கு சொல்லணும், அந்த காரணம் உண்மையா இருக்கக்கூடாது, கற்பனையா சொல்றது. கற்பனையா சொல்லணும், ஆனா அழகான காரணமா இருக்கணும். அப்படி ஒரு காரணத்தை சொல்லி அது புகழுக்கு உண்டான வழிமுறை. இது கவி மட்டுமல்ல யாரையும் புகழும்போது செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இதுக்கு நேரடி அர்த்தம் கொடுத்துக்கிட்டா அப்பதான் ஏராளமான எதிர்கேள்விகள், முரண்பட்ட கேள்விகள்லாம் அதுல உண்டாகும். நான் கூட இந்த பிள்ளைங்கள்ட சொல்றது, நான் பாடத்துக்கு வரும்போது மதரசாக்கள்ல இருக்குது, அசர்த்துமாரியுடைய செருப்பு திருப்பி வைப்பாங்க. போகும்போது அசர்த்து மரியாதையாக திரும்ப ஒரு தடவை நின்று பார்த்து அது போடாம சிரமப்படாம போட்டுட்டு போட்டுங்கிறக்காண்டி செருப்பை ஜூத்தாவை திருப்பி வைப்பாங்க. நான் பிள்ளைங்கள்ட விளையாட்டுக்கு சொல்றது, போகும்போது திரும்பி பார்க்காம போட்டுங்கிறக்காண்டி திருப்பி வைக்கிறியாப்பா, இது போக போக ஏன் ஒரு தடவை திரும்பணும், போய் உரட்டும் பலா முசிபத்து அப்படிங்கிறதா. இதுக்கு பேர் ஹுஸ்னத்தாளின்னு சொல்றது, ஒரு அழகான கற்பனைதான் இருக்கு. கற்பனைதான் தென்னை மரம் ஏப்ப ஆடுது அப்படிங்கிற காத்தடிச்சுதான் ஆடுதுன்னு சொன்னா அதுல ஒண்ணு நயம் இல்லை. இல்லப்பா அது தேங்காயை சுமக்குது, அதுல கல் இருக்குது, அதுலதான் அது ஆடுது அப்படின்னு சொன்னா அது ஒரு கற்பனை தான். அந்த மாதிரி யாரையும் புகழும் போது இகழும் போது அது ஹசான் இப்னு சாபித்துடைய இதா இருந்தாலும் சரி, கவியில இருக்குது. எனக்கு அஞ்சு பேரில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அஞ்சு பேரை எண்ணி பார்த்துருப்பான், அஞ்சு பேரை விரல் அதுக்காண்டி கொடுக்கப்படல. ஆனா அவன் கௌரவம் கண்ணியம் அந்த மகத்துவத்தை எடுத்துக்காட்டுறதுக்காண்டி சொல்றான். அசாபியோனா ஹம்சோன் அனில் ஹம்சி முகபீரு, ஐந்து விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு அஞ்சு விரலே அல்லாஹ் கொடுத்துருக்கான், எண்ணி பார்த்துக்க தெரியும். சொல்லிட்டு ஹிம்சரு சித்தி சித்திக்கினாருங்க, இந்த சுண்டு வரல் இருக்குதே அபூபக்கர் சித்திக்க சுட்டி காட்டும். அனில் ஹம்சி முக்பிரு ஹின்சரு சித்தி குன்வ ஃபாரூக்கு பின் சரு ஃபாரூக்கர் அதற்கு உமர் இந்த மோதிர விரல், உஸ்மான் உஸ்தா நடுவிரல் அதற்கு உஸ்மான காட்டும், பஸ் சபாபத்து ஹைதரு இந்த ஆட்காட்டி விரல் இருக்குதே இது அதற்கு அடிய காட்டும், நாளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கட்ட விரல் இருக்குதே இது எம்பிரான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விரல் இல்லாட்டி இந்த நாலு விரல் வேலை செய்யாது. கட்ட விரல் இருந்தா தான் ஒரு விரலை பிடிச்சி ஒரு பொசம் பிடிக்க முடியும், எழுத முடியும், சாப்பிட முடியும், திங்க முடியும். அதனால அடிப்படையாக இருந்துச்சு. இது ஏன் இதை காட்டினார், அதுக்கு வேற தத்துவம் வேற, ஆட்சியுடைய பொறுப்பை காட்டினார். அது தபூவுக்கு ரெண்டே கால வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அதனால சுண்டு விரலை காட்டினாங்க. இப்படி ஒரு வரிசையை படுத்திருக்கிறார். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இவர் அஞ்சு விரலை இதுக்காக உருக்கப்படுச்சு புகழுவதற்காக வேண்டி இலக்கிய நயத்தோடு சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. இதே மாதிரி தான் புருதா ஷரீஃப்ல அல்லாஹு அக்பர் முழு புருதாவளையும் அல்லாஹை புகழ்ந்து, ரசூலை புகழ்ந்து, குர்ஆனை புகழ்ந்து, கயாமத்தை எடுத்து சொல்லி அழுது தொழுது கேட்கக்கூடிய ஆள காபிருங்கிறாங்க. புருதா விளங்காததுனால சில அடிகள் இந்த மண்டையில ஏறாததுனால அவன் வந்து காபிரு, புருதாவத்துக்கு குப்பையில போடு. ஆனா உனக்கு புரியலடா, எங்க பெரிய ஹஜரத் ஹஜரத்துடைய தகப்பனார் எங்களுக்கு பெரிய தந்தவங்க, அடிக்கடி புருதா சரி போவதை நான் கேட்டிருக்கேன், அடிக்கடி அடிக்கடி ஓதுவாங்க. காரணம் அந்த இஷ்க் இருந்துச்சு, இலக்கிய நயம் தெரியும், அந்த இலக்கண இலக்கியங்கள் படிச்சிருக்கிறாங்க, அரபியில பலாகத்து படிச்சிருந்த காரணத்தினால அதை உணர்ந்தாங்க. அதெல்லாம ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டேதான் ரெண்டு அடிகளை வச்சு தான் மண்டையில ஏறலங்கிறதுக்காக வேண்டி அதை தப்பான அர்த்தம் செய்யறது.
அதுலதான் அவர் தம்பி சகோதரர் சாதிக்கு சொன்னார். அதுல அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு, அதனால சிரிக்கு முஷ்ரிக்கா போயிட்டாரு. என்ன பாது அது அக்சம்து பில் கமரில் முன்ஷக்கின் நலஹு, இதான அடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிளக்கப்பட்ட அந்த சந்திரன் மீது சத்தியம் இட்டு நான் சொல்லுகிறேன் ஒரு அடி வருது. அக்சம்து பில் கமரில் முன்ஷக்கி, கமரே முன்ஷக்கின் மீது சத்தியம் இட்டு சொல்றேன். அல்லாஹ் மேல தானே சத்தியம் இடணும், இந்த சந்திரன் மேல அவர் எப்படி சத்தியம் போட்டாரு போயிட்டாங்களா, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. சத்தியம் விடுவதற்கு சமயத்தில் அக்ஷம் தூங்கக்கூடிய வார்த்தை சத்தியத்துடைய எண்ணத்தில் சொல்லப்பட்டால் சத்தியமாகும். உறுதிப்பட சொல்லுகிறேன் அர்த்தம் அதுக்கு வருது. உறுதிப்பட சொல்லுகிறேன் சத்தியத்துடைய நோக்கம் அல்ல, உறுதிப்பட நான் சொல்லுகிறேன், இதன் மூலமாக உறுதிப்படுத்துகிறேன், கமரே முன்ஷக்கு போன்ற மூஜிதாவை முன்வைத்து என்னுடைய கருத்தை நான் உறுதிப்பட சொல்லுகிறேன் அர்த்தத்தை அவர் சொல்றார். அக்ஷம் தூண்டு சொன்னதுனால அது ஷிர்கா போச்சு குஃப்ரா போச்சுன்னு சொன்னா, அருமை சகோதரர்களே, அதற்கு ஃபாத்திமாவை அல்லாஹ் காப்பாத்து, அவங்கள குஃப்ர ஷிர்க்குடையது சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூப்பிடுறாங்க, தன்னுடைய ஒரு புள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, பெருமான சல்லாசுடைய மகன் ஃபாத்திமா அவளது வேறு ஏதோ ஒரு மகன், அவங்க ஹதீஸ்ல இருக்கு பலமான ஹதீஸ்ல இருக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது மஜ்லிஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க, சொல்லி அனுப்புறாங்க என் புள்ள வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, அல்லாஹ் கொடுத்த உயிர் அது, நீங்க பொறுமையா இருக்கணும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சரியாக்கிடுவான், கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி துடிக்குது ஆள் வந்து சொன்ன உடனே திரும்ப அந்த மாதிரி சொல்லி அனுப்புது, நீங்க போய் எங்க அப்பாவுக்கு சொல்லணும், அக்ஸம் து அலைக்கயாபி, என்னுடைய தகப்பனரை உங்கள் மீது நான் சத்தியம் விட்டு, சத்தியம்ங்கிற வார்த்தை அந்த அக்ஸம் து பயன்படுத்துறாங்க, உண்மையான சத்தியம் அல்ல, உங்கள் மீது உரிமையிட்டு உரிமையோடு கோருகிறேன், நீங்கள் வர வேண்டும். சல்லாடி செய்து போய் சொன்ன உடனே அவங்க எந்திரிச்சு வர்றாங்க. இப்ப அக்ஸம் து அலைக்கன்று ரசூலுல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டதுனால அந்த அம்மையார என்ன சொல்லுவீங்க, எங்க கொண்டு போவீங்க? ஹதீஸ்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறார், ஹதீஸ்ல வருது, வாபி வாஃலஹ வாபி இன் சதக அவ கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிராமவாசி சொல்றார், வர்றா எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க இஸ்லாத்தை நான் செயல்படுறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகு நோன்பு போன்ற அந்த வணக்க வழிபாடுகள் சொல்றார். சொன்னதுல அவர் உடனே கேட்டுக்கிட்டு, யா ரசூலுல்லாஹ், நான் இதன் மேல லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், இதில் நான் அதிகமும் படுத்த மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், நான் அப்படியே செயல்படுவேங்கிற. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது சொல்கிறாங்க, அவங்க அத்தா மேலே சத்தியமா இவன் வெற்றி பெற்றுவாரு, அவங்க தாப்பனார் மேலே சத்தியம் பண்ணிட்டதால நபி என்ன சொல்கிறது. இப்போ அப்போ சத்தியங்கக்கூடிய அர்த்தத்தை அங்கே மாற்றி அமைக்கணும், நேரடி அர்த்தம் வைக்காம உறுதிப்பட சொல்கிறேங்கிற அர்த்தம் வச்சோம்னா நபியுடைய மகளும் பாதுகாப்பாங்க, நபியும் பாதுகாக்கப்படுவாங்க. அவங்களே பயன்படுத்தும் போது இந்த ஒரு கடிஞர் நபியுடைய ஆஷிக் அவர் மேல் காதலர் பாடி காதலாக கொண்டு பாடி அக்ஸம் தூபில் கமரில் முன்ஷக்குன்னு சொன்னதுனால இதனால அவரை குற்றம் சாட்டி அவருடைய எழுதிய கிதாபுகளை எல்லாம் அல்லாஹ் ரசூல் நபி ஆகரத்து குர்ஆன் அத்தனையும் எழுதப்பட்ட அந்த குர்தா ஷெரீஃபை மரியாதை குறைவாக நடத்துறது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு அழகல்ல. ஒன்று விளங்காததா இருக்கணும் அல்லது முனாஃபிக் தரமா இருக்கணும். அடுத்த கேள்வி, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளும் இருக்கும்போது இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு வழி நடக்க அது இலகுவாக இருக்கும்போது ஏன் நாம் இந்த மதுகபுகளை பின்பற்ற வேண்டும்? மதுகபுகளை பின்பற்றும் போது அனஃபி மதுகபில் ஒரு பெண் தன் கணவனை பிரிந்திருந்தார், கணவன் விட்டு சென்றிருந்தார், 150 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது எப்படி ஆயுள் மற்ற விஷயங்களுக்கு இது பொருந்துமா? குர்ஆன் ஹதீஸ் இருக்க மதுகபு தேவையா? ரொம்ப பழைய கேள்வி, நம்மளை சொல்லி சொல்லி குளிச்சு போச்சு. அருமை சோதர்களே, இவங்க இந்த மதுகப குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதான் நினைச்சுக்கிட்டதுனால வந்த வேதனை. மதுகபு என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது அல்ல. நான் சுருக்கமா சொல்றேன், குர்ஆன் ஹதீஸ்ல எல்லா விஷயமும் நேரடியா பெற்றுக்கிற முடியாது, சொல்லவே முடியாது. அதுக்கு விளக்கம் இன்னொரு பக்கத்துல இருந்து வந்தாத்தான், பல இடங்கள்ல இருக்கு, எல்லா இடங்கள்லையும் நேரடியாக பொருள் செய்ய முடியாது. 2 வருஷத்துக்குள்ள குவைத்து போயிருந்தேன், அங்கே அந்த எதிர்கருத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆளுமங்கள்லாம் ஒரு 10-15 பேர் வளைச்சுக்கிட்டாங்க. போன இடத்துல அவங்க இந்த கேள்வியத்தான் கேட்டாங்க, குர்ஆன் ஹதீஸை நேரடியாக புரிய முடியும் போது இன்ன பிறதெல்லாம் எதுக்கு,
அதே வச்சு நம்ம அமல் செய்ய முடியாதா அப்படின்னு பெரிய பெரிய தாடி பெரிய பெரிய பாடியா இருந்தாங்க வந்து மடைச்சுக்கிட்டாங்க. நான் 10-50 பேர் அவங்க சேர்ந்து திடீர்னு வந்தது. நான் அப்பாவிட்ட கேட்டேன், ஒண்ணுமில்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு ரெண்டு கேள்வி கேட்கிறேன், நீங்க நேரடியா சொல்லிடணும், வேற எங்க ஆய் கொண்டு போகக்கூடாது சாய் கொண்டு போகக்கூடாது, சரியா நேரடியா சொல்றேன் ஏத்துக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், ஒரே ஆள் தான் பேசணும், 15 ஆளும் பேசக்கூடாது, யாராவது ஒரு ஆள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, அவர் என்கிட்ட பேசக்கூடும். அந்த சட்டத்தை வச்சு கேட்டேன், சரி கேளு கேட்டார். நான் சொன்னேன், 14th ஜுசுல வஅபுது ரப்பக ஹத்தா எழுத்திய கல் யக்கீன் அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லுங்க. உன்னுடைய ரட்சகனை நீ வணங்குவீராக, உனக்கு உறுதி வரும் வரை. அது அர்த்தம். வாழ்புது வணங்கு, ரப்பக உன்னுடைய ரட்சகனை, ஹத்தா எழுத்தியக்க உனக்கு வரும் வரை, அல் யக்கீன் யக்கீன் தானுங்க, யக்கீன் தெரியாதா, உறுதி வரும் வரை. அப்படி அர்த்தம் சொன்னோம். நான் சொன்னேன், எனக்கு யக்கீன் வந்துருச்சு, இனிமேல் நான் தொழுவணும் மாடு கட்டேன், எனக்கு யக்கீன் வந்துருச்சு, இனிமேல் நான் நோன்பு வைக்கணும் மாடு கட்டேன். யக்கீன் ஒரு வரைக்கும் வணங்குன்னு சொல்லியிருக்குதே, இந்த யக்கீனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். டிக்ஷனரி எடுத்து பார்த்தா உறுதினு தான் அர்த்தம். அவர் சொன்னார், இங்க மவுத்துன்ற அர்த்தம்னார். நான் சொன்னேன், எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏன்னா எத்தனை எத்தனை டிக்ஷன், எந்த டிக்ஷனரிலையும் மவுத்துங்கிற அர்த்தமே இல்லை. முழிக்கிறார். நான் சொன்னேன், இதுதான் இஜ்மா உம்மத்துன்னு. எல்லா அறிஞர்களால் கொடுக்கப்பட்ட அர்த்தம் இது, மரணம் வரும் வரைக்கும் வணங்குன்னு அர்த்தம். நேரடி அர்த்தம் வச்சா உறுதி வரும் வரைக்கும் வணங்குன்னா ரொம்ப பேர் லீவ் வாங்கிடுவான், ரொம்ப பேர் பிடிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு கதை, குரான்லே ஆதா என்ன அடுத்து வந்துருவானா என்ன பண்ண, அது வேற பயமா இருக்கு, அவங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் போகலை, என்ன ஆயுள். அருமை சோதரர்களே, அப்போ அவர் இதுலேயே கொஞ்சம் அசந்தார். நான் சொன்னேன், இதே தான் நாங்கள் சொல்கிறோம், நேரடியாக வரத்தை எடுத்து டிக்ஷனரி அர்த்தம் வச்சா ஒத்து வராது குரானுக்கு. அதை இஜ்மாவுல் உம்மத் அறிஞர் பெருமக்கள் சொன்னதுக்கு தான் வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல யக்கீனுக்கு மௌத்துண்டு அர்த்தம் சொன்னதாக ஹதீஸில் இல்லை, இஜ்மாவுல் உம்மத் மூலமாக தான் அது விளங்குது அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதில் கொஞ்சம் அசந்தார். அடுத்து நான் சொன்னேன், கயாஸ் போடுவோம் மதுஹப் அத்தியாத் சொன்னேன், கயாஸ் இல்லாமல் மதுஹப் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்துவீங்களா? கயாசுன்னா ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து சட்டம் சொல்லுது, நேரடியாக அதுக்கு ஆதாரம் கட்டாததுனால அதோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செஞ்சு ஒரு சட்டத்தை கொடுக்கறதுக்கு பேர் கயாஸ். அந்த கயாசை கொடுக்கறது பேர் தான் மதுஹப். அவங்கவுங்க ஆய்வுக்கு தக்கப்படி ஹனபி இமாம் அபூ ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் மாலிகி ஹம்பலி அவங்கவுங்க ஆய்வை கொடுத்தாங்க. எப்போ கொடுக்குறாங்க? நேரடியாக ஆதாரம் கிடைக்காத போது. குர்ஆன்ல நேரடி ஆதாரம் கிடைச்சுன்னா யாருமே ஆய்வு செய்ய மாட்டாங்க. ஹதீஸ்ல நேரடியாக ஆய்வு சட்டம் கிடைக்குதுன்னு சொன்னா அப்ப யாருமே ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியாக அதற்கு விரிவு விடை கிடைக்காத போதுதான் ஆய்வு என்ற ரீதியில் அது போன்று இருக்கக்கூடிய ஒன்றில் ஒப்பிட்டு அது போல ஒரு சட்டத்தை எடுத்துக்கிறதுக்கு பிரயாசம். இது தேவையில்லைங்கிறீங்க. ஆமா, நான் சொன்னேன், ஒரு சட்டம் கேட்கிறேன், நீங்க சொல்லணும்னு. என்னாட? நான் சொன்னேன், நனிமா நனிமாட்டா என்ன சொல்றது தெரியுமா? அம்மாவை பத்தி அம்மாவுக்கு என்ன சொல்லுவீங்க? அம்மாவா நன்னிமா? நன்னிமா ராதிமாவை கல்யாணம் முடிக்கலாமா முடிக்க கூடாதான்னு கேட்டேன். பேரன் பேத்தி பேரன் நன்னிமாவை கட்டிக்கிறதுக்கு தான் யோசிப்பான், சிந்திக்கிறதா அன்னைக்கு தப்பா போயிடாதீங்க. நனிமாவை ராதிமாவை தாதிமாவை பேரன் கட்டிக்கிறலாமா? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்லணும், யார் யார கட்டிக்கிற கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போடுறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் ஓ பனாத்துக்கும் ஒரு நீண்ட லிஸ்ட் போடுறான், இன்னன்னாரும் நீங்க கட்டிக்கிற கூடாது ஹராம். இப்போ உஹில்லலக்கும் மா வராஅ மின் தாலிக்கும் இவங்க அல்லாதவங்க எல்லாம் நீங்க கட்டிக்கலாம்னு குர்ஆன்ல வச்சிருக்கு. அதுல நனிமர் அதிகமாக சொல்லல. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எங்காவது ஜத்தத்துல கட்டக்கூடாது, ஜத்தத்து மில்ல உம்மு ஜத்தத்து மில்ல அப்ப கட்டுறது கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எங்க சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லல. ஒரு ஹதீஸ்ல கூட கிடையாது, சஹீஹான எந்த ஹதீஸ்லயும் இல்ல. அந்த குர்ஆன்ல கொடுக்கப்பட்ட லிஸ்ட்லயும் இல்ல. அப்ப மசலாக்களை சொல்லி அவனுக்கு சொல்லுன்னு மேல கீழே பார்த்தேன் சொல்லிட்டு எங்கேயுமே இல்லைல இல்ல. பின்ன எப்படி சொல்றது? அம்மா மாதிரி நன்னிமா இதாண்டா ஒப்புறது. அம்மாவை சொல்லு, அது உம்முல் உம்ம சொல்லலையா? அப்ப உம்முடைய சட்டம் தான் உம்முல் உம்முக்கு, தாயோடைய தாய்க்கு தாயுடைய சட்டம், தகப்பனோட அம்மாவுக்கும் தகப்பனுடைய சட்டம்,
அக்கிரமுல ஒப்பிட்டு பார்த்து அதுல இருந்து ஆய்வு செஞ்சு எடுத்ததானே நீ செஞ்சா கூடும் அபு ஹனீஃபா செஞ்சா கூடாதா? நீ செஞ்சா இந்த ஆய்வு கூடும் இமாம் ஷாஃபி சொன்னா கூடாதா? ஏன்னா அவங்க எல்லாம் மட்டமா போயிட்டாங்களா? நீ வந்து ரசூல்லா காலத்துல வலது கப்பு தோல்ல கையை போட்டு நின்று மாதிரில பேசுற அந்த மாதிரியா இருக்கிற? அப்ப ஆய்வுங்கிறது இல்லாம இஸ்லாமே பூர்த்தி செய்ய முடியாது. 4000 சொல்ற ஹதீஸ் தான், 6000 சொல்ற ஆயத்து தான், ஒரு 11000 சொற்றொடர்களை கொண்டு எண்ணற்ற மசலாக்களுக்கு தீர்ப்பு நேரடியா கிடைக்காது. அறிஞருடைய ஆய்வு அல்லது ஒப்பிட்டு காட்டக்கூடிய கியாஸ், இதன் மூலமாகத்தான் சட்டங்கள் முழுமை பெறும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய சட்டத்துக்கு பேர் தான் மதுஹபு. அதை விட்டுட்டு குரான் ஹதீஸ் அங்கிட்டு போட்டுட்டு இவர் புதுசா புகுத்துறது மாதிரி ஒரு ஒரு சிந்தனையை கொடுத்து மதுஹப பலவீனப்படுத்துறதுங்கிறது ரொம்ப மோசம். நான் கூட இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்கிறேன், ஒருத்தர் நோயா இருக்கிறான், இன்ஜெக்ஷன் போடணும், நோம்பு வச்சிருக்கிறான், இன்ஜெக்ஷன் போட்டா நோம்பு முடியுமா முடியாதா? குரான் ஹதீஸ் வந்து சொல்லணும். ஈசா அலைஹிஸ் ஸலாம் இறங்கிடுவாங்க பதில் சொல்ல முடியாது இல்லையே. அங்க அப்ப ஒப்பிட்டு பார்க்கணும், இந்த சட்டத்தை எங்கேயாவது ஒப்பிட்டு பார்த்தா அது மதுஹப செய்யுது. ஆனா நேரடியா இன்ஜெக்ஷன் ரசூலுல்லாஹ் காலத்துல போடல, அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. இஸ்லாமிய சட்டத்தில் இருந்து நோம்பு வச்ச நிலையில ஒருத்தன் பாம்பு கொத்திருந்தா நோம்பு முடியாதுன்ட்டு, அப்ப பாம்பு கொத்தினதுனால ரத்தத்துல கலக்குது விஷம், நோம்பு முடியாதுன்னு சட்டம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இன்ஜெக்ஷன்ல ரத்தத்துல கலக்குது, நோம்பு முடியாது. ஒப்பிட்டு பார்த்து எடுக்கப்படக்கூடிய சட்டங்கள் இது, இதைத்தான் பிக்குங்கிறது, இதைத்தான் மதுஹபுங்கிறது. இதை மறுத்தண்டா இந்த இஸ்லாமிய அல்யோம அக்மலத்துக்கும் தீனமுக்கு அர்த்தமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், பீடி சிகரெட் குடிக்கலாம குடிக்கூடாதா? குரான் ஹதீஸ்ல இருந்து சொல்றோம். அட கூடுன்னு சொல்லு குரான் ஹதீஸ் சொல்லு, கூடாதுன்னு சொல்லு குரான் ஹதீஸ் சொல்லு. ரொம்ப பேர் அடிக்கிறோம் போக பிடிக்கிறோம், இருக்குதா இல்லையா? அப்ப குரான் ஹதீஸ்ல உண்டு இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லு, தர முடியாது. அங்கேயும் ஆய்வு தான், பலா துல்கு வைதிக்கும் இழத்தாங்கா, உன்னை நீ அழிவிலே ஆக்கி கொள்ளாது, அல்ல பொத்தாம் பொதுவா சொல்லிட்டான், இதுவும் அழிவுக்குரிய ஒரு காரணம், குடிக்காத. அரபுல சவுதி அரேபியாவில் பார்த்தேன், பல இடங்களில் எழுதி போட்டிருக்கு, சின்ன புள்ள தன் தாப்பட பார்த்து சொன்னது மாதிரி அந்த உருவத்தை போட்டு கொடுக்குது. அந்த புள்ள சொல்லுது, யா அபத்தி யா அபத்தி இது பை சைஜாரா கபுலா அன்பு பியாணி, பாப்பா என்னையை அணைச்சி போறதுக்கு முன்னால இந்த சிகரெட்டை அணைச்சி போடு, நீ சிகரெட்டு குடிச்சு அழிஞ்சு போயிருவ, நான் வீணா போயிடுவேன், அதனால என்னையை வீணாக்குறதுக்கு முன்னால இந்த சிகரெட்டை அணைச்சு போடு சொல்லிட்டு கீழே ஆதாரம் என்ன கொடுத்துருக்காங்க, வளாத்துக்கும் இழத்தி உங்களை நீங்கள் அடிமானத்தில் ஆக்கி கொள்ளாதீர்கள். இதுதான் ஆய்வு, நேரடியா உயிரின் சீரட்டை பார்க்க முடியாது குரான் ஹதீஸ்ல. சகோதரர்களே, நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் சட்டங்கள், ஆயிரம் ஆயிரம் சட்டங்கள் இப்படித்தான் எடுத்து தொகுத்து அவங்களுக்கெல்லாம் நம்ம துவா செய்யணும். இவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு போன மகான்கள் தான் இந்த இமாம்கள். அவங்களை கொச்சப்படுத்தி இந்த மாதிரி அசிங்கங்களை சேர்க்கறது, அவளை வீணாக்குறது. கடைசியா அவரு தம்பி சாதிக் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க, பாக்குறவங்களுக்கு ஒரு விகாரமா தெரியற மாதிரி, ஒருத்தன் கணவன் காணா போயிட்டா, அதுல இவராது ஒன்ன சொன்னார், அவர் டிவியில நிறைய சொல்றாரு, 65 ஒரு சொல்லு, 75 ஒண்ணு, 80 இல்லாதெல்லாம் எது சொல்லுவாரு, பழக்கம் அப்படித்தானே, தொண்டு தொட்டு வந்த பழக்கம் போக. அதுல ஒரு சட்டத்தை அவர் சொல்றாரு, யாருக்காவது ஒருத்தர் கணவன் காணா போயிட்டான், கல்யாணம் கொடுத்த நிலையில அவர் காணா போயிட்டாருன்னு சொன்னா, இப்ப இந்த மானுடைய நிக்காக இருக்குமா இருக்காதா? இது ஒரு சட்டம், செய்யப்பட்ட நிக்காக முடிவுக்கு வரணும்னா ரெண்டுல ஒண்ணு இருக்கணும். ஒரு நிக்காக செய்யப்பட்டுச்சு, ரெண்டு சாட்சியை வச்சு கத்தீபை வச்சு நிக்கா முடிச்சிட்டீங்க, இப்ப அதை வந்து முடிவு வரணும், முறிக்கணும், இல்லாமல் ஆக்கணும்னா ரெண்டுல ஒண்ணு, ஒண்ணும் கணவன் மௌத்தாகணும் அல்லது தலாக்கு வரும். மூணாவது வழி எந்த வழியும் கிடையாது நிக்காக முறிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நீங்க வேற வழி இருந்தா சொல்லுங்க, தலாக்கு விட்டு போதும் நிக்காக முடிக்கணும், அல்லது இவன் மௌத்தா போகணும், தலாக்கு விட்டா 3 மாசம் அல்லது 3-5 காலம் இருந்தவன் இதான் முடிப்பான், மௌத்தா போயிட்டா 4 மாசம் 10 நாள் இந்த அவளுக்கு இந்த அவளை இருந்துட்டு போயிடுவான், நிக்காக முடிஞ்சு போயிடுவான். இப்போ மூணாவது வழிமுறை எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் கல்யாணம் முடிச்சான், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கணவனை விட்டு உங்க மனைவியை விட்டுட்டு காணாயிட்டான், எங்கேயோ போனா அவங்க வரல, இந்த நிக்காக இருக்குமா இருக்காதா? என்னங்க வருது உங்களுக்கு, நிக்காக காண போயிட்டதுனால போயிடுறது ரொம்ப போல நம்மள விட கழுவிடுவாரு தெரியுமா, அதான் முடிச்சான்.
வந்திருக்கு, இப்ப சட்டம்லாம் அப்படி வந்திருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு தாராள கதா இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் இப்படி வந்திருக்குது. அதுதான் வெளிநாடு போனாரு அரேபியா, அடுத்தவங்க கனெக்ஷன் ஆயிருச்சு, அவனை கையை கழுவிடான்னு காணாம போயிட்டான். ரொம்ப மோசமான நிகழ்வுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் இது கற்பனையா சொல்லல, நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப என்ன செய்து மார்க்கம் சொல்லுது, ரெண்டுல ஒண்ணு நடந்தா தானப்பா நிக்காகம் முடியும். இப்ப நிக்காகம் முடியணும்னா தலாக்கு விட்டுருக்குன்னு அவன் தலாக்கு விடல. அப்ப தலாக்கு விடலன்னா என்ன ஆகணும், என்னுடைய சமுதாயத்துடைய சராசரி வயது 60-70 இடையில தான் இருக்கும். ஒருத்தன் 70 வரைக்கும் இருந்துட்டு, அதாவது 70 காணா போய் 70 ஆச்சுன்னு வை, மௌத்தா போயிட்டான்னு வை, வச்சு நிக்கா முடிஞ்சு போச்சுன்னு பைசலா பண்ணலாம். சில பேர் சொன்னாங்க 100 வரைக்கும் கூட ஆள் இருப்பான்ப்பா, சில பேர் சொன்னாங்க 120. இப்படித்தான் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அவன் மரணம் ஏற்படுவதற்கு உண்டான காலகட்டம் நடைமுறையில என்ன இருக்குதுன்னு அவர் அவர்களுடைய கருத்தை சொன்னாங்க. அந்த கருத்துப்படி உன்னை எதிர்பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க அப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு செய்யுங்க. இன்னைக்கு இருக்குது பசங்கன்னு ஒரு வழிமுறை. யாருமே ஒருத்தன் வழி கட்டாயமா அவனை நிக்கா விட்டு முறிக்கவும் மாட்டேங்கிறான். நிக்காவில் வந்து நடைமுறையும் சரியா வைக்கல, கொண்டாடிய சரியாவும் பாத்துக்கிறது இல்ல, ஜீவனாம்சம் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, தடா கூடுறான்னு விடவும் மாட்டேங்கிறான். இந்த நிலையில காசின் இருக்குது, அதற்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சட்டம் தெரியும், அங்க போய் சொன்னாங்கன்னா அவங்க ஏதாவது அவங்க விலைக்கு கொடுப்பாங்க, எடுத்து சொல்லுவாங்க, கட்டுப்படலாண்டா இவங்களே முடிச்சு விட்டுவாங்க. இது ஒரு சூழ்நிலை இருக்குது. இடையில காசி போட்டு நின்று அந்த நிக்காக முறிக்கிறது. அப்புறம் அந்த காலகட்டத்துக்கு தக்கபடி இது பல்வேறுடைய கருத்துக்கள். பல அறிஞர் சில பேர் 70 வரைக்கும் எதிர்பார்க்க, சிலது 80 வரைக்கும் எதிர்பார். எதிர்பார்க்கறதுக்கு இந்த பொம்பளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி இல்ல, அந்த செய்த நிக்காகும் முறிக்கிறது. இப்ப இவர் எப்படி வளர்க்கிறாரு, 25 விட்டுட்டு போயிருப்பான். 120 வரைக்கும் எதிர்பார்க்கிறாரு. 120, 125, 145 வயசுக்கு பிறகு அவர் கல்யாணமா, கல்யாணம் பண்றதுக்கு அது மசாலா. நிக்காகும் முறியுதா முறியல, வெறும் கல்யாணம் மட்டும் வராது, சொத்தை பங்குடுற சட்டம் வரும், சொத்தை பெறுற சட்டம் வரும், வாரிசுரிமை சட்டங்கள், அவன் இறந்தான் இறக்கலையாங்கிறது மேல பல்வேறு இஸ்லாமிய சட்டங்கள் தொடர்பு இருக்கு. அந்த சட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், மரணமாகிறதுக்கு ஒரு வயசை கணினாங்க. அந்த வயசை சொல்லும் போது பல அறிஞர்கள் தத்தமது கருத்தை சொன்னாங்க. எல்லா ஃபத்வா கிதாபுல இருக்குது, அந்த ஹீரத்து நாஜிசா போன்ற கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு 4 பாரு சட்டங்கள் செய்யலாம். அடுத்த இமாம்கள் சொன்ன கருத்தை எடுத்து ஒருத்தன் காணா போயிட்டான், 4 வரைக்கும் எதிர்பார், அறிக்கை கொடு, ரேடியோவில் விடு, டிவியில் விடு, பத்திரிக்கையில் விடு, வந்து சேரலையா காசியை வச்சு நிக்காக முடி, சட்டம் இருக்குது, பத்துவா இருக்குது, அதை செயல்படுது. அசிங்கப்படுத்துறதுக்காக வேண்டி பல்வேறுபட்ட அறிஞர்கள் தத்தமது கருத்துக்களை சொன்னதை முன்னால் வச்சு மதுகப கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டி இதை எடுத்து சொல்கிறாங்களே தவிர உண்மையை வழங்குறதுக்காக வேண்டி இல்லை சொல்றது. இன்னைக்கு சட்டம் இருக்குது, 4 எதிர்பார்க்கணும், வரலையா காதிகிட்ட போங்க. உண்மையிலேயே ஜீவனாம்சம் கொடுக்க ஆள் இல்லை, யாரும் இல்லை, அல்லது இந்த பெண்ணு இளம வயதுல இருக்குது, இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, இப்படின்றதா ஒரு காசியை அணுகி நீங்க விடுதலை பெறலாம். எல்லா பத்து அதை கேளுங்க, பத்துவா இருக்குது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க அந்த யாரோ சொன்ன 4 கருத்துக்கள் எடுத்து வச்சுக்கிட்டு 120 ஏதோ ஒரு 125-145 பிறகு இந்த பெரியம்மாவுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்கறது கிண்டல் பண்றதுக்கு வேண்டாம் உதவுமே தவிர உண்மையை உணர்த்துறதுக்கு ஆக சொல்லுங்க. ஒரு கால் கல்யாணத்தை முடிச்சுட்டனுவீங்க, நல்லா பாருங்க என்ன சட்டம் எவ்வளவு சிக்கல் வருதுன்னு. அதனாலதான் அவங்க எல்லாம் அந்த கருத்தை அவ்வளவு பெரிய சொன்னாங்க, 100 பாரு அப்படின்லாம். 4 பார்த்தோம் வரல, கல்யாணத்தை முடிச்சுட்டான், இன்னொருத்தருக்கு கட்டியும் முடிச்சுட்டான், அவனுக்கு பிள்ளையும் பிறந்துருச்சுன்னு வைங்க, 5 அவன் வந்துட்டான், வந்துட்டாங்க, நடக்கலையா, வடநாட்டுல நடந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துடைய நேரத்துல இந்தியாவுடைய சோல்ஜர்ல ஒரு முஸ்லீம் இருந்தான், பாகிஸ்தான் சிறைச்சாலையில இருந்தான், தகவல் இல்லாம கிடந்தான், 5-6 பிறகு பார்த்தா கொண்டாடி இன்னொருத்தன் கட்டியிருக்கான், கட்டி வச்சாச்சு, கட்டி வச்சு புள்ளையும் பிறந்தாச்சு, ஏகப்பட்ட தகராறு. இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா, முதல் கணவனுக்கு தான் அவன் மடிவு, ஏன்னா அவன் செத்துட்டான்னு நினைச்சதுதான் அது தப்பு, சாகலாங்க, நினைச்சு அவங்க பிரிச்சாங்க. ஆ,
அதற்கு ஒரு சட்டம் சொல்றாங்க, அதை மரணம் ஆயிட்டான்னு நினைச்சு இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தா அவன் வந்துட்டு அவனுக்கு தான் மனைவி ஆகும். செலவு தொகை ஜீவனாம்சம் கொடுக்காம அநியாயம் பண்ணி ஒதுக்கி இருந்து இந்த விதமான எதிர்த்தாண்டா அந்த நேரத்துல முறிக்கப்பட்ட நிக்கா முறிச்ச தயடா அவன் திரும்ப கட்டி வச்சாலும் ஜீவனாம்சம் தரமாட்டான். ஜீவனாம்சம் கொடுக்காம ஓடி போறவே திரும்ப கட்டி வச்சாலும் கொடுமைப்படுத்துவான். அதனால அந்த நேரத்துல நிக்கா முறிஞ்சது முறிஞ்சது ஆயிரும். மௌத்தா போயிட்டான்னு நினைச்சு நிக்காக முறிக்கப்பட்டிருந்து அவன் ஆயாத்தா எந்திரிச்சு வந்துட்டான்னு வைக்க, சிறையில இருந்து வந்துட்டான், பிள்ளையும் அவனுக்கு தெரிஞ்சிடும், அடுத்தவனுக்கு பிறந்த பிள்ளைதான், ஆனா ரெண்டாவது புருஷனுக்கு பிறந்த பிள்ளைதான், அந்த பிள்ளைக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அந்த யாருக்கு இருக்கிற இந்த பவர் சொன்னா முதல் கணவனுக்கு தான். சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, வலதுனில் ஃபிராஷ் வலில் ஆஹிரியல் ஹஜர், கணவனுக்கு தான் அந்த புள்ளை சொந்தம்னு சொல்லி இஸ்லாமிய சட்டம் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கிற காண்டி சில பேர் யோசிச்சு சொன்னாங்க ஒரு 60 வருஷம் எதிர்பார்க்கு, அதுக்கு பிறகு வரமாட்டாங்க, 60 வருஷத்துக்கு பிறகு வர வரும். அதனால சில பேர் சொன்ன கருத்துக்களை தவிர அதை அடிப்படையா வச்சு மதுகவர் டோட்டலா க்ளோஸ் பண்றது கிண்டல் பண்றதுங்கிறது ஒரு நியாயமான கருத்துக்கள் அல்ல அப்படிங்கிறத வேணும். அடுத்த கேள்வி, சிலர் குர்ஆன் ஷரீஃபை ஓதும் போது அதை 2 கைகளால் ஏந்தி கண்களில் வைத்து ஒத்தி ஓதுகிறார்களே, இதற்கு நபி வழி இருக்கிறதா? குர்ஆனில் ஹாரூத் மாரூத் என்று வருகிறதே, இந்த ஹாரூத் மாரூத் என்பது சிலர் மலக்குகள் என்றும் சிலர் சைத்தான் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்களே, ஏது சார்? சோதரிகளே, குர்ஆனை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறது, தலையில வைக்கிறது, முகத்துல வச்சுக்கிறது நபி வழியில ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஒத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்ப குர்ஆனே இல்லை. சல்லா அலிஸ்லாம் காலத்தில் குர்ஆனை தொகுத்தா கொடுக்கப்பட்டுருச்சு, அது இல்லை. தொகுக்கப்பட்டதற்கு பிறகு வழிகாட்டுதல் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. அதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுனுடைய வரலாற்றில் வருது, குர்ஆன் ஓதும் போது அதே மாதிரி அதற்கு இக்ரிமா ரழியல்லாஹுனுடைய வரலாற்றிலே வருது, குர்ஆனை எடுத்த உடனேயே அவங்க ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கலாமு ரப்பின்னு சொல்லி முகத்தால ஒத்தி அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுவாங்கட்டு சஹாபாக்களுடைய அமல்கள் இருக்கு. இது ஒரு ஒழுக்கம், ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம், ஒரு கௌரவங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இப்படி செய்தா அது எது தப்புமல்ல. அதனால அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்கும், ஏன்னா காட்டக்கூடியது கண்ணியம். இன்னொன்று பாருங்க, இந்த ஒழுக்கம்ங்கிறதெல்லாம் நாட்டு நடப்பு வச்சு செய்யறதான், ஒழுக்கத்துக்கு வந்து இலக்கணம் சொல்ல முடியாது, அதை அறிவு ரீதியை அதை பொருத்தவும் முடியாது. ஒழுக்கம்ங்கிறது நாட்டு நடப்பு தான். அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கிபிலா பக்கம் கால் நீட்டுவோமா? நீட்டுவோமாங்க, அடிச்சு போடுவாங்க. மக்களவர் பாருங்க, அவன் பாடு குண்டக்கு மட்டுக்க கிடக்குறான், அது நேரம் காபத்துள்ளாவுக்கு நேரம் மையத்தை போட்டது மாதிரி. என்ன ஊர்ல மௌத்தானத்தை அப்படி நீட்டு வைப்பாங்க. அது வந்து என்ன காரணம், அவங்களை குறை சொல்லல, அவங்களுடைய பழக்கத்துல அது ஒழுக்கமா கருதல, அதனால அதுக்கு ஒழுக்கமா அதுக்கு ஒரு அந்த அடைமொழி கொடுக்கல. நம்ம நாட்டுல அப்படி இல்லை, ஒரு ஒழுக்கமா கருதுறோம், அதை செயல்படுத்துறோம், அதனால அதை அறிவுபூர்வமா அதை திங்க் பண்ண முடியாது, அது ஒப்பிட முடியாது. நாட்டு நடப்பு மூலமா பெத்த தாக்க உட்காந்துருக்கிறார், அவர் பக்கம் காலை நீட்டு உட்காந்துருந்தா சும்மா இருப்பாரா? உங்க ஊர்ல சும்மா இருப்பாங்களா? எங்க ஊர்ல காலை பிடிச்சி எடுத்து போட்டு அடிச்சு போடுவோம். ஆனா தாப்பேன் புள்ளைங்கிற வித்தியாசமே இல்லையா? இது அறிவு நேரம். ஏன் காலை நீட்டக்கூடாதுன்னு குர்ஆன் வந்திருக்கா? உன்னை செருப்பால அடிக்கக்கூடாதுன்னு குர்ஆன்ல இல்லையா? அதனால எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அப்படி ஆச்சுங்க. ஒரு நல்ல பட்டதாரி பெங்களூருக்கு வந்தாரு, நல்லா தொழுகிறாரு, வணங்குறாரு. சாயந்தரம் ஆனவனு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நான் சொன்னேன், ஏப்பா சினிமாவுக்கு தொழுகிறா வணங்குற சினிமாவுக்கு போகலான்னா அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு குர்ஆன்ல வந்திருக்கான், ஹதீஸ்ல வந்திருக்கான். இப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? நான் அப்ப சொன்னேன் ஈ திங்க கூடாதுன்னு குர்ஆன்ல மன்னிக்கணும், வார்த்தை ஏடா சொன்னதை சொல்லி ஆகணுங்கிறக்கா, முள்ள முள்ளால தானே எடுக்கணும், அசிங்கத்தை அசிங்கத்தால தானே எடுக்கணும், அதை கூட திங்கக்கூடாதுன்னு குர்ஆன்ல அடி கதை வச்சாதி. என்ன இப்படி சொல்றீங்கன்னு, நீ மட்டும் அப்படி சொல்லாமா? இந்த மாதிரி ஒழுக்கம் என்பது நாட்டு நடப்பை வச்சு மையமா வச்சு பேசுறது. நம்ம ஊர்ல அலம்துல்லா அதை ஒழுக்கமா கருதுறாங்கட்டா, அதே அடிப்படையில தான் கக்கஸ் கட்டும் போது கூட கிபிலா பக்கம் திரும்பி உட்கார மாதிரி கட்ட மாட்டாங்க. முதுகை காட்டுற மாதிரி, முகத்தை காட்டுற மாதிரி கட்டுறது கிடையாது. இங்க எப்படி கட்டுறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இங்க கட்டினாலும் கட்டுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த இது இல்லை. நம்ம இடத்துல ஹதீஸ் இருக்குது, அடிப்படை இருக்குது, அதற்கு அபு அய்யூப் அன்சாரியுடைய அமல் இருக்குது. தகல்னா ஃபி ஷாமி வஜதுனா மராஹித இலல் கஅபத்தி வஜலஸ்னா வன்ஹரஃபனா, அப்படி ஹதீஸ்ல வருது. நாங்க முன்க ஷாம், ஷாமுடைய சிரியா தேச பக்கம் போனோம், கக்கஸ் எல்லாம் கிபிலா பக்கம் கட்டப்பட்டுருந்துச்சு, நாங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் திரும்பி உட்காந்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிருவோம்,
அப்படின்னு வந்திருக்கு. அடிப்படையில வச்சுதான் நம்ம ஊர் பக்கம் கிபிலாவின் பக்கம் முகத்தை காட்டியோ முதுகு காட்டியோ அதீசுடைய அடிப்படையை வச்சு நம்ம செயல்படுறோம். இங்க கட்டுறாங்கிறதுக்காக வேண்டி அங்க போய் கட்டுன்னு சொல்லக்கூடாது. இங்க எல்லாம் தொப்பியை கலட்டுறாங்கிறக்காண்டி அங்கே போய் தொப்பியை கலட்டுன்னு சொல்லக்கூடாது. இங்க நாட்டில் பல பேர் பல விதமா இருப்பான். அவன் நாட்டில் அவன் ஏறாமல் இருக்கிறானோ எதிர இருக்கிறானோ தலையை திறந்திருப்பான். அவன் ஆதார் காட்டி நானும் தொப்பியை போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இங்கே உள்ள நடப்புக்கு நடக்குதுன்னு சொன்னால் அதை அங்கே கூட வச்சுக்கல. இங்கே போயிட்டு அவரை மதுரை தொட்டால் தடுக்கிறான், நம்ம ஊரில் மதுரை தொட்டால் அடி அப்படின்னு வைக்கக்கூடாது. அது ஒழுக்கம் என்பது நாட்டுடைய நடைமுறை, மக்களுடைய நடைமுறையை வச்சு சொல்லது. நம்ம ஊர் பக்கம் நடைமுறை இருக்குது. குரான கூப்புறோம், முத்தம் கொஞ்சம் தலையில வைக்கிறோம். இதெல்லாம் நான் சொன்னேன், இக்ரிமாவுடைய அமல் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுடைய அமலும் இருக்குது. அதை ஒழுக்கமாக செய்யறது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரும். ஹாதா கலாமுரப்பி, ஹாதா கலாமுரப்பி, என் ரட்சகனுடைய வாசகம் வாசகம் சொல்லி முத்துவாங்கன்னு வருது. ஆகையினால அது ஒரு சிறந்த அமல் தான். அதுல குறை காண்றதுக்கு ஒன்று இல்லை. ஆரூத் மாரூத் என்று குரான்ல வருது. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுல எண்ணற்ற பேர்கள் அதை மலக்குமார்கள் தான் அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஆகாத போகாத சில சொல்லு இருக்குது, அதை சைத்தானுகள்னு சொல்லி சில அர்த்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. தப்சீர்ல இருக்குது, இல்லாமல் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற அண்ணனுக்கு எல்லாரும் சொல்றதும் பிடிக்காது. சில பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பாருங்க, அதை நோண்டி எடுத்து அதை சைத்தானு சொல்லி சில பேர் அர்த்தம் செய்யறாங்க. அவங்க சைத்தானா இருக்கிறவங்க கூட செஞ்சுட்டு போட்டோம். அது மலக்குமார்கள்ங்கிறதா அதிகப்படியான மக்களுடைய சொல்லு இருக்குது. அந்த அர்த்தம் தான் மிக சரியானதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, என்னுடன் ஒரு சகோதரர் மதீனா ஷெரீஃபிற்கு வந்திருந்தார். அந்த காலத்தில் எல்லாம் ரௌதாவின் முன் நின்று யார சொல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் கேட்டதற்கு அவர் என்னிடம் எந்த பதிலும் சொல்லாமல் பல துவாக்களை நேரடியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மதீனாவில் கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதீனா ஷரீஃபில் நின்று நேரடியாக சஹாபாக்கள் கேட்டதற்கான ஏதேனும் ஹதீஸுகள் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரில் நின்று சன்னிதானத்தில் நின்று வேண்டுகோள்கள் வைப்பது, இது பல தரம் இருக்கு. என்னுடைய பாவத்தை யார சூழலாம் மன்னிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. என்னை மன்னிக்கணும், பாவம் மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும், அல்லாட்ட கேட்கணும். எப்படி கேட்கலாம்? நாயகமே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் சிபாரிசு செய்யுங்கன்னு தான் கேட்கணும். அதான் முறை. நபி இடத்துல போய் என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க உங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, துழுதாம இருப்பீங்க அல்லது வேற விதமான பாவங்கள்ல ஈடுபட்டிருப்பீங்க. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பாங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இல்லை. வமை யஃபிருதுனு உப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுதான் குரான் சொல்லுது. எங்க நபியை வந்து மன்னிங்கன்னு சொல்லி அல்லது நீங்க மன்னிக்க கூடியவர்கள் இந்த மௌலூதிலெல்லாம் வருதோ அது நபிக்கு இழைக்கப்பட்ட தீங்கு. அதைத்தான் நபி இடத்துல பாவம் கேட்டு மன்னிப்பு கேட்கறது. நபியுடைய விஷயத்துல நீங்க தீங்கு செஞ்சிருந்தீங்க, அவங்களுக்கு ஒழுக்க குறைவா நடந்திருந்தீங்க, அந்த மாதிரி நேரத்தில் நாயகமே நான் உங்களுக்கு ஒழுக்க குறைவா நடந்துட்டேன், இது மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த தீங்குகளை எனக்கு மன்னிங்க, இப்படி கேட்கலாம். பொதுப்படையான பாவங்களை கேட்கும் போது வலவு அண்ணகும் இது நலமும் திருமறை சொல்லி காட்டுது அழகா. இந்த மக்கள் தமக்கு தாமே அநீதி செய்து கொண்டதற்கு பிறகு நாயகமே தங்கள் சன்னிதானத்தில் வந்து நின்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டு உங்களை அவர்களுக்காக நீங்களும் மன்னிப்பு கோரினால், அதான் நீங்கள் சிபாரிசு செய்தால் அல்லாஹ்வை மன்னிக்கக்கூடியவர்களாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரணும். நபியும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடணும். நபி மன்னிக்கணுங்கல்ல, நபி அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடணும், அதான் சிபாரிசு செய்யணும். இப்படி செய்தா லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை அல்லாஹ்வை நீங்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்டவனாகவும் கருணை செய்யக்கூடியவனாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரில் நின்று
நிச்சயமா அவங்க நம்மளை பார்க்கறாங்க. நல்லா விளங்கிக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பார் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கபர் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அவங்க முழுமையாக நம்மளை பார்க்கறாங்க. அதுலயும் அந்த துவாரத்துல எழுத சொல்றாங்க, அந்த முகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகமும் அந்த துவார கண்ணும் ஒரே நிலையில அமைக்கப்பட்டிருக்குது. யாராவது துவாரத்தில் நின்று பார்த்தா நம்முடைய முகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. இந்த நிலை இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபை யார் விளங்குறாங்களோ அந்த பாக்கியத்துக்குள்ளவங்க. மதினாவுக்கே போகாதன்னு சொல்றவங்களா இருக்கான். மதினாவுக்கு போண்டு என்ன இருக்குது? போகப்படாதான், தஜ்ஜால் போக மாட்டான். ஆனா நீயும் போகாம இருந்தா போகாம இருக்க. ஏன்னா மதினாவில் தஜ்ஜால் உள்ள நுழையதுக்கு அனுமதியே இல்லை. அதனால அவங்களுக்கு வேண்டியது இல்லை. உரிய மரியாதை உரிய நிலையில கொடுக்கணுங்கிறது தான் இமாம்கள் அறிஞர் பெருமக்களுடைய கருத்து. போகக்கூடாதுன்னு தடுக்கிறது மிகப்பெரிய மன்சார கபர். எத்தனை ஹதீஸ் இருக்கு, என்னுடைய அடக்கஸ்தலத்தை சந்திப்பவன் என்னை உயிரோடு சந்தித்ததை போன்று சொல்லலாம் சொல்றாங்க. என்னுடைய அடக்கஸ்தலத்தில் வந்து சந்திப்பவனுக்கு என்னுடைய ஷபாத் இருக்குது. கொஞ்சம் அந்த ஹதீஸ்ல அந்த ராகி எல்லாம் கொஞ்சம் ஓட்டாமல் இதே நிலைதான். ஆகையினால சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் நின்று நாயகமே உரையாடலாம், கேட்கிறாங்க அவங்க நம்மளை பார்க்கறாங்க. ஆனா உரையாடுற நேரத்துல நான் கேட்கிறேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு வைங்க, யாராவது போய் நாயகமே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கேன் யாரும் கேட்பாங்களா? கேட்பாங்களா? யார கேட்பாங்க? அந்த மாதிரிதான் இங்கேயும், என் பாவத்தை நீங்க மன்னிங்கன்னு சொல்லி தான் செய்த கொடுமைய, நான் வட்டி வாங்கி தின்றத, நான் சாராயம் முடிச்சத, மற்ற பாவங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட்ட அல்லாஹுடைய விஷயத்தில் செய்யப்பட்ட பாவங்களை நபிட்டு போய் மன்னிப்பு கேட்கறது இல்ல. நபிக்கு இழைக்கப்பட்ட தீங்குகள் இருக்குதே, மௌலுது அந்த எண்ணங்கள்ல இருக்குது. நான் எதுவும் மறந்துட்டு பேசல. அங்கேயெல்லாம் நீங்கள் குற்றங்களை மன்னித்தவர்கள் என்பதற்கு நபிக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளை ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கிறத மௌலுதுக்கார் சுட்டி காட்டுறாரு. இந்தாவை மன்னிச்சாங்க, ரசூலுல்லாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அபு சுஃபியான மன்னிச்சாங்க, யார மன்னிக்கல? அப்ப நபிக்கு செய்யப்பட்ட தீங்கு அவருடைய ஹயாத்துல அவருடைய வாழ்க்கையில அதையெல்லாம் நீங்க மன்னிச்சீங்க அப்படிங்கறதான் அவர் மௌலுதுக்கார் படிக்கிறாரு. அல்லாம யாரும் அவன் வாழ்க்கையில செஞ்ச பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க பாடப்படவும் இல்லை. அதே மாதிரி தான் இப்பவும் நம்ம போய் முன்னால நின்று சரியான முறை இதுதான், நாயம் சொல்லா அலே சொல்லத்துக்கு சலான் சொல்லி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கையா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கையா ஹபீபல்லாஹ், இதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நாயகமே எனக்காக வேண்டி இங்க அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்யுங்க, இப்படித்தான் செய்யணும், இது சரியான வழிமுறை. அடுத்த கேள்வி, சகோதரர்களே, நம்ம ஹோட்டலுடைய நேரம், நம்ம வாங்கக்கூடிய நேரம் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் முடியுது. பல கேள்விகள் வந்து நமக்கு ஒரு கோர்வையாக தான் அதை நான் கேட்டிருக்கிறேன். சில கேள்விகள் அதில் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் ஒன்று ரெண்டு கேள்விகளோட நம்ம அந்த ப்ரோக்ராமை நிறைவு செய்வோம். அடுத்ததாக ஒரு கேள்வி, சகோதரியின் மகளை நிக்காக செய்யக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் தங்கச்சியை, அதாவது சிறிய தந்தையின் மகளையும் சிறிய தாயின் மகளையும் திருமணம் முடிக்கிறீர்கள் என்று ஒரு இந்து நண்பர் கேள்வி கேட்கிறார், இதற்கு என்ன பதில்? சகோதரியின் மகளை நிக்காக செய்யக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் தங்கச்சி முறை வரக்கூடிய, அதாவது சிறிய தந்தையின் மகளையும் சிறிய தாயின் மகளையும் திருமணம் முடிக்கிறீர்கள் என்று ஒரு இந்து நண்பர் கேட்கிறார், இதற்கு என்ன பதில்? சொந்த அக்கா தங்கச்சியை கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு, சொந்த தங்கச்சி அக்காவுடைய மகளை மாமா மருமகளை கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா மகளை கட்டிக்கலாம்னு சொல்றீங்களே. முதலாம் தாலா மக, சச்சா மக, பிரியத்தா மக, தாலா மக, குப்பி மக, இவங்களை கட்டிக்கலாம்னு சொல்றீங்களே, என்ன காரணம்ட்டு இந்து நண்பர் கேட்டிருக்கலாம். அவருக்கு விளங்காதனால ஒரே அர்த்தம் இதுக்கு, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதை கூடும்னாங்களோ அது கூடும், எதை கூடாதுன்றாங்களோ அது கூடாது. இதுதான் முறையான கருத்து. ஹுக்குமுடைய நம்ம அமல் செய்யணுமே தவிர ஹிக்மத்து அப்பாற்பட்டது. அல்லாஹும் ரசூலுடைய சட்டம், இங்கே முடிச்சுக்கலான்னாக்க முடிச்சுக்கிறோம், இங்கே முடிக்கக்கூடாதுனாக்க முடிக்கக்கூடாது, இவ்வளோதான் நம்ம சட்டம். இல்லாட்டா ஒவ்வொன்றும் கேள்வியிலே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே தானே அவங்களுக்கு பொம்பளை தானாமா? நீங்கள் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும், தக்கை உஸ்மானி தாமத் பரக்காத்து இப்போ வந்தாங்க, இப்போ பெங்களூருக்கு வந்திருந்தாங்க, அதற்குரிய மதரசாவுக்கும் போனாங்க, பாகிஸ்தானுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்திருக்கும் போது அவங்க ஒரு நிகழ்வு அவர் கிதாபிலிருந்து ஹவாலாவோட சொல்லி காட்டினாங்க. முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் ஒருத்தனை அறிவை பயன்படுத்தி ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு சட்டத்தையே சொல்லியிருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு கூட்டமும் சேர்த்து அவன் கேட்குறான், தனக்கு தன் உடன் பிறந்த சகோதரியர் அக்காளையும் தங்கச்சி அவ என்னுடைய நிலைகளை, அண்ணன் தம்பியுடைய உறவுகளை, அவனுடைய பழக்க வழக்கங்களை, குணநலன்களை தெரிஞ்சவன். தங்கச்சி கூட இருக்கிறவர், அக்கா தங்கச்சி தான் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியினுடைய குணநலன்களை தெரிஞ்சவங்க,
அந்த அக்கா தம்பிச்சியை கொண்டு இன்னொருத்தனுக்கு ஏன் கட்டி கொடுக்கணும், நானே கட்டிக்கிட்டா ஏட்டா. இன்னொருத்தன் வர்றான், அவன் குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவன்கிட்ட எப்படி நடக்கணும்னு பொண்ணுக்கும் தெரியாது. கூட பிறந்திருக்கனால அண்ணன் தம்பி கூட அவனுடைய குண நலன் நடவடிக்கை பொண்ணு எல்லாமே தெரியும். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய நம்ம, அதாவது அக்காலும் தம்பியும், யால தம்பி தங்கச்சியும் அண்ணனும் கட்டிக்கிறதுல தப்பு எது இல்லை அப்படின்னு எழுதிட்டான். இஸ்லாமிய பேர் தாங்கி அறிவை பயன்படுத்தி போகும்போது இப்படி எல்லாம் சிந்தனைகள் வரும். அதனால நான் சொல்றேன், அங்கே கட்டிக்கிறலாம், இங்கே கட்டிக்கிற கூடாது. இது அல்லாஹும் ரசூலும் போட்டிருக்கிற சட்டங்கிறதுனால நாங்கள் அங்கே கட்டிக்கிறோம், இங்கே கட்டிக்கிற கூடாது. ஹிக்மத்து ஒரு தத்துவம், தத்துவார்த்தம்ங்கிற ரீதியில பார்த்தா காலாமக, அதானா காலாமக பெரியம்மா மக, சாச்சா மக பெத்தம்மா மக, பெரியப்பா, இதை கட்டிக்கிறதுல தப்பும் இல்லை. ஏன் தப்பு இல்லை? குப்பி மாலை கட்டலாம கட்டக்கூடாதா? கட்டலாம்ல. அப்ப பெரியத்தம்மா கட்டினா என்ன? குப்பியும் பெரியத்தம் கூட பிறந்தவங்க தானே, அவங்க அக்கா அவன் அண்ணே ஒரு தங்கச்சி. அப்ப அந்தமாவுடைய மகளை கட்டலாம் போது குப்பி மாலை கட்டலாம், பெரியத்தம்மாவையும் கட்டலாம்ல. அதனால இது சகோதர சகோதரின்னு சொல்லி வழக்கில் சொல்றதானே தவிர உண்மையில சொந்தம் பாராட்டுறதுங்கிறது அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஆகுமாக்கப்பட்டதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு, ஆகாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுல ஆகும்னு வந்திருக்குதோ கட்டிக்கிறோம், ஆகாதுங்கிறத கட்ட மாட்டோம். நம்ம அல்லாஹ் ரசூலுடைய சொல்லப்பட்ட சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயம். அதனால எது கூடுமோ கூடும், எது கூடாதோ கூடாது. அடுத்த கேள்வி, அது கொஞ்சம் உட்காருங்க. சகோதரர்களே, அடுத்த கேள்வி, ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்கு, அதோட இந்த ப்ரோக்ராம் நிறைவு செய்யறோம். ஒருத்தர் கேக்குறாரு, தர்ஜுமத்துல் குர்ஆன் அதை மாற்று சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா, ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்படி கொடுத்தா சிலர் சொல்றீங்களே வந்து பொது இல்லாம குரானை தொடக்கூடாது அப்படின்னு, அப்ப எப்படி அவங்களுக்கு கொடுத்து நம்ம இஸ்லாத்தினுடைய அவங்கள கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அடுத்தால ஒருத்தர் கேட்கிறாரு, இன்டர்நெட்ல பிசினஸ் பண்றாங்களே ஆன்லைன் வர்த்தகம், அது சிலர் கூடாதுங்கிறாங்களே, அது எப்படி அந்த இன்டர்நெட் பிசினஸ் பண்ணலாமா, ஆன்லைன் வர்த்தகம் செய்யலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ரெண்டு கேள்விக்கும் அங்க பதில் சொன்ன முன்னாடி வந்திருக்கக்கூடிய இவங்களை நம்ம இப்போ கண்ணியப்படுத்த போறோம். இது எடுத்துருவாங்க, ஒரு சின்ன அறிவிப்பும் செய்யறோம். நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து அல்ஹம்துலில்லா பல கேள்விகளுக்கு நம்ம அங்க பதில் கேட்டிருக்கோம். அசரத் வந்து இந்தியால இருந்து உம்ராவுக்கு போயிட்டு உம்ரால இருந்து இங்க வர்றாங்க, மீண்டும் இந்தியாவுக்கு போறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரத்துல வந்து ஒன்னொன்னும் பொருளாதார ரீதியா உள்ளது. இந்த ஹோட்டல் எடுத்திருக்கோம், நீங்க யாரும் தப்பா விளங்க கூடாது, ஏன்னா இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தருடைய பங்கும் இருக்கணும். நமக்கு வந்த சகோதரர்கள் சொன்னாங்க, எப்படி இந்த செலவு எல்லாம் பண்றீங்கன்னா, நீங்க வந்தவங்கள்ட்டையும் அவங்களால இயன்றதை அவங்க விரும்பி கொடுத்தா இந்த விஷயத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்தவங்க சொன்னாங்க. இது அசரத்து காசு வாங்கினாங்க, நேரம் வணங்கிடக்கூடாது. இதனுடைய செலவுகளுக்கு நீங்க யாராவது விரும்பக்கூடியவர்கள் கொடுக்கறதா இருந்தா இன்ஷால்லா கொடுத்தீங்கன்னா சகோதரர்கள் கவர் கொடுப்பாங்க, அதில் கொடுங்க. அதில் உங்கள் இமெயில் ஐடியும் எழுதி கொடுங்க. யாருமே இது கேள்விப்பதில் கேட்டு காசை வாங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் விரும்பினா செய்யுங்க. நம்ம சகோதரர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு சிலர் செய்கிறத விட எல்லாருடைய பங்களிப்பு அதில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல சேர்லாம் போட்டிருந்தோம், முதல்ல வந்தவங்க ஹசரத்து வலியுல்லா ஹசரத் அவங்க தான். முதல்ல அவங்க மகனையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம அவங்கள இப்போ கண்ணியப்படுத்த போகிறோம். இந்த அவங்களுக்கு இந்த விழாவினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மௌரூப் காக்கா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நாரே தக்பீர், நாரே சலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இந்த ஹோட்டல் எடுத்து இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு முத முதல்ல நம்ம பிளான் பண்ணி எல்லா நிகழ்ச்சிகள்லாம் ஒன்று செய்யக்கூடிய நேரத்தில் வந்து முத முதல்ல எந்த உலமாக்கள் வந்தாலும் வந்து முதல்ல வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய பழக்கத்தை வந்து மௌரூப் காக்கா அவர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கேனால நான் ஃபோனில் பண்ணி கேட்டேன்,
உடனே சொன்னாங்க ஹசரத் எப்போ வந்தாலும் நான் அவங்கள நின்று மரியாதை செய்து கண்ணியப்படுத்துறதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். நீ இந்த விழாக்கு தலைமை ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க நம்மளை தலைவராகலாம் போடாங்க, நம்ம நடத்தி தந்து முன்னால இருந்து நடத்தி தர்றோம், நம்ம நடத்தி தரக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்போம் அப்படின்னாங்க. இப்போ அவங்களையும் நம்ம அந்த இடத்துல கண்ணியப்படுத்துறோம். அவங்கள சைவுதீன் பிரசாத் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார். நாரை தக்பீர், நாரை சலாம். முதல்ல இந்த ப்ரோக்ராம் நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் உண்மையில இந்த இடத்துல இரண்டு நபர்களை நான் நன்றியோடு நினைவு பார்க்கிறேன். உண்மையில எந்த வருடமும் இந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடிய நேரத்தில் பல விதத்தில் எங்களுக்கு மாடல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஹசரத் வரணும், ப்ரோக்ராம் நடத்தணும், அவங்கள அவுக்காப்பிலிருந்து பெரிய அறிஞர்களை கூடுங்க, இன்னும் பெரிய இடம் இதெல்லாம் சின்ன இடம் ஹசரத்து பத்தாது, இப்படி ஒன்று ஒன்றா எங்களுக்கு எனக்கு அறிவுறுத்திட்டே இருப்பாங்க. எங்களுடைய கண்ணியத்திற்குரிய சகோதரர் எங்களுடைய ஈடி முகமது இக்பால் அவர்கள், அவர்கள் இந்த இடத்துல நான் நன்றி கூறுறேன். அதோடு இந்த ஹசரத் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப பல வகைகளில் எங்களுக்கு ஊக்கம் தந்தவங்க ஹபீப் காகா அவர்கள், ஹசரத் இவங்க அமீர் காக்கா அவர்கள், இவங்கள்லாம் ரொம்ப அந்த விஷயத்துக்கு உதவியாக இருந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இந்த நிகழ்ச்சியில் ஹசரத் அவர்கள் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. இப்போ நம்ம அவங்களையும் கண்ணியப்படுத்த வேண்டியது இருக்குது. அவங்கள பனியாஸ் மெட்டீரியல் ஹமீத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். நாராய் தக்பீர். நாராய் சலாம். ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம எல்லாருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அது விட்டு போச்சு, நான் வரவேற்பு உரையிலையும் அதை சொல்ல மறந்துட்டேன். மக்களுக்கு செய்தி சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சூடு காலத்தில் நோட்டீஸ் ஒட்டுறது பல விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். அதுக்கு சகோதரர் ஜிஃப்ரி அவரு கூட உள்ளவங்க இப்படி பலரும் நமக்கு வந்து பல விஷயங்களில் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரையும் நம்ம நன்றியோடு இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறோம். வீடியோ எடுக்க வந்தவங்க எல்லாத்துலேயும் முக்கியமாக நோட்டீஸ் ஒட்டி பார்த்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் முதல் ஹிதாயத் அண்ணன் அவர்களுடைய மேலே பார்த்து வந்தவங்க தான் நீங்கள் ஜாஸ்தி இருப்பீங்க. நம்ம ஃபோன் பண்ணி சொன்ன உடனே உடனே ஹசரத்துடைய ப்ரோக்ராமாக நான் கட்டாயம் இந்த மேலே உடனே போடுறேன். 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் மெயில் போட்டாங்க. அவங்கள நான் இந்த இடத்துல நிச்சயமாக நான் நன்றியோடு நினைவு பார்க்குறேன். அவர்களுக்கு நமக்கும் அல்லாஹ்வுத்தாலா எல்லா நல்ல கிருபைகளையும் செய்ய வேண்டும் என்ற இடத்துல வேண்டி ஹசரத் அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. சில நேரங்களில் அடுத்து நமது மௌரூப் காக்கா அவர்கள் ஒரு தொகுப்புரை வழங்குவாங்க. அதோட இன்ஷா அல்லா ஹசரத் அவர்கள் துவா ஓதுவாங்க. அதோட எல்லாரும் கலைஞ்சு போகணும். என்னமோ வந்துட்டோம் கேட்டோம்னு இல்லாமல் துவா வரையிலும் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் இருந்து நான் வலியுல்லா ஹசரத் துவா ஓதுவாங்க. எல்லாரும் இருந்து அந்த துவாவோட தான் நீங்கள் போகணும். வலியுல்லா ஹசரத் அவர்கள் ஹசரத்துடைய உஸ்தாதா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லா எல்லாருமே இருந்து இந்த துவாவும் முடிஞ்சோடனே போங்க. இன்ஷா அல்லா 10-15 நிமிஷத்தில் இந்த இது நிறைவு பெற்றோம். இஸ்லாம் அலைக்கும். கேள்வி, தர்ஜுமத்துல் குர்ஆனை மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கலான்னா ஒது இல்லாமல் தொழிலாங்கிறீங்களா? ஒன்று, ஆன்லைன் வர்த்தகம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டோட இன்ஷா அல்லா இந்த கேள்வி பதில் நினைச்சு நிறைவு பெறும். துவா பிறகு எல்லாருக்கும் இன்ஷா அல்லா. அதோட மட்டுமில்லை, நம்ம கோட்டப்பள்ளியில் அசத் வந்திருக்காங்களா? கோட்டப்பள்ளியில் பேசுறாங்களா? இருக்காங்களா? கூடுங்க. ஹலோ, எம்மோ அப்துல் காதர் தாவூத் ஹசரத் அவர்கள் இருக்காங்களா? நம்ம கோட்டப்பள்ளியில் அவங்கள போய் கூப்பிட்டுருந்தோம். கோட்டப்பள்ளியில் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்காங்க. சைவுதீன் பிரசாத் ஹசரத் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர்கள். அவர்கள் நம்ம பள்ளியிலே போய் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும்னு சொல்லி நான் நேரிலே சென்று அவர்களை அழைச்சிருந்தேன். அவர்கள் வந்து உண்மையிலே எனக்கு பின்னாடி இருந்தால் எனக்கு தெரியாது, அவங்க மன்னிக்கணும். அப்படி முதலே தெரிஞ்சிருந்தால் அவங்கள முன்னரிசையில் எடுத்துகிட்டு இருப்போம். அவங்க தயவு செய்து மன்னிச்சுக்கணும். அவங்கள இப்போ மேடைக்கு அழைக்கிறோம்.
ஜிப்ரி ஒரு சேர் ஒன்று போடுங்க. போயம் அப்துல் காதர் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு இப்பொழுது சைபுதீன் பிரசாத் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். நாராய தக்பீர், நாராய சலாம். சகோதரர்களே, நமது இந்த ஹசரத்மார்கள்லாம் ஒரு சில நாட்கள் மட்டும் நம்முடன வந்து சில கல்விகளை நமக்கு தந்துட்டு போறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் குரானுடைய தர்ஜுமாவை கோட்டப்பள்ளியில் மிக திரளான மக்கள், இப்போ ஹசரத்துக்கு டெலிஃபோன் பண்ணால் இஸ்மாயில் ஹசரத்து எடுக்கவே மாட்டாங்க, சின்ன நேரங்களில் மசாலா கண்ட நேரம்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப பிரபலமாக அவனுடைய தப்சீர் போயிருக்குது. அவங்களையும் நம்ம அந்த நேரத்தில் கண்ணியப்படுத்துகிற நமக்கு கடமையாக இருக்குது. இப்போ அவர்களுக்கும் சைபுதீன் ரசாதி ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கொண்டிருப்பாங்க. இஸ்மாயில் ஹசரத்துடைய தப்சீர் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் கோட்டப்பள்ளியில் இருக்கு. ரொம்ப விளக்கமாக நல்ல அழகாக அந்த இது இருக்கு. முடிஞ்சவங்க இன்ஷால்லா கலந்து விடுங்க. நாரை தக்பீர், நாரை சலாம். நீங்க கேள்வி இருந்தா எழுதி கொடுங்க, நம்ம இன்ஷால்லா பதில் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா சரி பரவாயில்ல, அதுக்கும் பதில் சொல்லுவாங்க. இன்னொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கற, அப்படி கேள்வி நீண்டுட்டு தான் போகுது. அதாவது நீங்க அவரு அண்ணன் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு பல குழப்பம் பண்றாருன்னு கேக்குறீங்களா? இன்னும் நல்லதானே இருக்காரு. எப்படி இது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா இருந்தா தானே நல்லா இருப்பாங்க? அல்லாஹ் ரசூல் மாத்தமா சொன்னா எல்லாரும் நல்லா இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. கோர்வியா ஹசரத் எல்லாத்துக்கும் இன்னும் 15 நிமிஷத்துல பதில் சொல்லி பிடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, பொறுப்புடையுடைய இந்த நேரத்தையும் நான் ஹசரத்துக்கே கொடுத்துறேன். அதனால மொத்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு மௌருக்காக சொல்றாங்க. இன்ஷால்லா 15-20 ஏன்னா ஹோட்டலுடைய டைம் வந்து கரெக்டா நம்மள 1:30 முடிக்க சொல்லிருக்காங்க. மௌருக்காக தான் ஹோட்டலுடைய முக்கியமான நபர், அதனால அவங்க சொல்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹோட்டல் தான் அப்படின்னு. இன்ஷால்லா ஜோக்கு ஜனேவா. அருமை சகோதரர்களே, ஒரு 4 கேள்வி கிட்டத்தட்ட இருக்குது. 15 நிமிஷத்துல இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதா கேட்டது, நான் முஸ்லிம்ஸ்க்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குரானை கையில கொடுக்கலாமா? மொழி வேட் போடுவோம், பொது இல்லாம தொடுறாங்களே. உண்மையில இந்த ஒதுவுடைய சட்டம் முஸ்லிம்களுக்கு தான், இதெல்லாம் பிரிவு சட்டம்னு சொல்லப்படும். பொது செய்யறது இது போன்ற எந்த சட்டங்கள் பிரிவு சட்டங்களா இருக்குதோ இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். நான் முஸ்லீமா இருக்கிறவங்களுக்கு அடிப்படை சட்டம் இஸ்லாம் தான், ஈமான்ல வர்றதுதான் முதல் சட்டம். உங்களுக்கு ஈமான்ல வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இது போன்ற மற்ற சட்டங்கள்லாம் தொகுக்கப்படுது, அவங்க மேல தொடரப்படுது. அதுக்கு முன்னால இந்த ஒது போன்ற பிரிவு சட்டங்கள் கட்டுப்படுத்தாது அவங்க. ஆகையினால அவர்கள் கையில குரானை கொடுக்கறது, இந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறதுக்கு ஏதுவா செய்யறது இது கூடும். ஆனா சிறந்தது என்னன்னு சொன்னா பெருந்தொடர்ச்சி. குளிப்பு கடமையான நிலையில் ஒருத்தன் குளிச்சு அந்த குளிப்பு கடமையாக குளிக்காமல் இருக்கிற எவனாவது பழக்கம் இருக்குது, அதுக்கு நமக்கு நல்லா தெரியும்னு சொன்னான். குரானுடைய சிறப்பு அவனுக்கு எடுத்து சொல்லி, எப்படி ஹஜரத் ஃபாத்திமா, ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி ஹஜரத் உமருக்கு சொன்னாங்களோ, ஒரு ஒழுக்கத்தை கற்பிக்கும் போது, நீ இதுவரைக்கும் காபிராத்த இருந்த, குரானை தொடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, பொது செய்துட்டு வா குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க, ஒரு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு குரானுடைய சிறப்பை எடுத்து சொல்லி, ஒரு சமயம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் குளிப்பு கடமையாக இருந்து குளிக்காம இருக்கு, அப்படி யாரும் நம்ம நாட்டில் இருக்கிறது இல்லை, எல்லாமே கிளீனா இருக்கிற பழக்கம் இருக்குது. அதனால அந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு விலைக்கு கொடுத்துட்டு அந்த குரானை கொடுக்கறது சிறந்தது. இல்லாட்டி அவர் அதிகமாக உண்மையே சுத்தமாக தான் இருக்கிறார், பெருந்தொடக்கு போன்றவர்கள் இருந்தால் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை, அப்போ தானே அவர் குரானை படிக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியும். அதனால அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இந்த ஆன்லைன்ல வியாபாரம் என்னாட்டே எனக்கே தெரியாது. இந்த ஆன்லைன் பொன்லைன்லாம் எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன், இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க நேரடியா சந்திக்காம வெறும் இந்த தொடர்பை கொண்டு நெட் மூலமாக, அதானே ஆன்லைனு வேற இருக்க. இப்போ உள்ள சரியத்துடைய சட்டப்படி
நேரடியாக வெளிப்படையான சட்டம் என்னன்னு சொன்னா விக்கிறவங்க வாங்குறவங்க முன்னால இருந்து பேசி நிர்ணயம் செஞ்சு வாங்கணும். இது ஃபிக்குஹு சட்டம்னு சொல்லுவாங்க. விற்பவனும் வாங்குறவனும். இப்ப அந்த ஆன்லைன்ங்கிறது எப்படி ஆச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் நேர நிற்கிறது மாதிரி தான். இதுல அதற்கு தவறா இருந்தா எனக்கு விலக்கு கொடுக்கணும். இதை முன்னால இருந்து செய்யறது மாதிரியே சில பிக்கு சட்டம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு விலக்கி காட்டுறேன். சில பிக்கு சட்டம் இருக்குது, விக்கிரமே வாங்குறவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தொகுக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அதுல பிரச்சனை வராது என்று நிச்சயமா இருக்குமே ஆனால் அந்த சட்டத்தின்படி அவங்க கொடுத்தல் வாங்கல் செய்துக்கலாம். சில சட்டம் அப்படி இருக்குது. உதாரணமா நான் சொல்றேன், நீங்க ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்க, பருப்பு வாங்குறீங்க, சரியத்து சட்டப்படி என்னண்டா ஒரு கிலோன்னு கேட்கும் போது உங்க முன்னால அவன் நிறுத்து கொடுக்கணும். உங்களுக்கு முன்னால தராசு கொடுத்து நிறுத்து கொடுத்தாதே நீங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அது வாங்குறது கூடாதுன்னு பிக்கு சட்டம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை ஒரு கிலோன்னு ஒரு பாக்கெட் தூக்கி போடுவான், அதுல 900 கிராம் இருக்குதா, 1 கிலோ இருக்குதா, 1 கிலோ 100 கிராம் இருக்குதா தெரியாது. இன்னைக்கு கால சூழ்நிலையில அந்த சட்டப்படி செயல்படுத்துறதா இருந்தா இன்னைக்கு செய்யக்கூடிய 50-60% வியாபாரமே கூடாது. அதனால கால சூழ்நிலையில முன்னாள் தொகுக்கு வகுக்கப்பட்டதுடைய காரணம் விற்பவன் வாங்குபவனுக்கு இடையில் எதுவும் மோதல் வந்துடக்கூடாது, பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது, மன சந்தோஷத்தோடு இந்த இதெல்லாம் தொடர்பு வந்து முடியணும் அப்படிங்கிற முறையில தொகுக்கப்பட்ட சட்டங்கள் தான். அதுல இன்றைய காலகட்டத்தை கருதி ரெண்டு பேருக்கிடையில பிரச்சனை வராது என்று இருந்தால் ஆய்வு சட்டமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா அதுல எந்த சமரசமும் கூடாது. ஆய்வுடைய அடிப்படையில ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ரீதியில நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த சட்டம் தொகுத்திருக்கிறாங்கன்றா இன்னைக்கு அந்த பிரச்சனை வராது அப்படின்னு இருக்குமே ஆனால் அந்த தொழில்துறை செஞ்சுக்கலாம். நான் இதை ரொம்ப நாள எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபிக்குடைய சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். பல சட்டங்களை நான் நேரடியா பாக்கிறேன். இது மார்க்க விஷயங்கள் இன்னைக்கு போய் கடைமுறை நடைகளை போய் கடையில போய் நடைமுறைகள்ல பார்த்தா செல்ல விட முடியாததாக இருக்கு. அது மனாருங்கக்கூடிய நூல்ல ஒரு பெரிய நூல், கிட்டத்தட்ட ஒரு 25 வால்யூம் நான் பார்த்தேன். அதுல 25 வால்யூம்கள் இருக்கிறதாக அதுல பார்த்தேன். அதுல இந்த சட்டத்தை குறிப்பிட்டே சொல்றாங்க. இஜ்திஹாத் ஆய்வு என்ற ரீதியில் அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட சட்டம் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் தொகுக்கப்பட்டிருக்குமே ஆனால் இன்ற நிலையில் அந்த பிணக்குகள் வராது என்று இருக்குமே ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கலை நிறைவேற்றலாம் செய்யலாம், தவறு ஏது இல்லை என்ற கருத்தையும் அதுல பதிஞ்சிருக்கிறாங்க. அதனால ஆன்லைன்ல பழக்கம் இருக்குது, ஏமாற்று அதுல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, பாதிக்கப்படுறதுடைய சூழ்நிலை இல்லை, ரெண்டு பேருக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் சுமூகமா நடத்துறதுக்கு வழிகோடுது என்று இருந்தால் அந்த ஆன்லைன் வியாபாரம் கூடுங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதிர்த்து அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த இதை கருத்துங்கிறாங்க. ரெண்டாச்சு, வேற என்னது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பொன்னாடை போர்த்துவதற்கு பக்க பலமான ஆதாரம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த மாதிரி பொன்னாடை போர்த்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. பொன்னாடை என்ன, இருக்கிற ஒரு ஆடை எடுத்து கௌரவப்படுத்தும் விதமாக போர்த்துவதற்கு பேர் தான் பொன்னாடை. 3 சஹாபாக்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் தள்ளி வைக்கப்பட்டார்கள். ஹதீஸ்ல வருது, குர்ஆனுடைய ஆயத்திலையும் சொல்லப்படுது, வலசலாசத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா வாக்கத் அலைஹிம் அல்அர்து பிமா ரஹபத் வலாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வலன்னு அல்லா மல்ஜா மின் அல்லாஹி இல்லா இலை. 3 சஹாபாக்கள், ஒருத்தர் கழவு, இருத்தொரு ஹிலால், இன்னொரு முராரா. இந்த 3 சஹாபாக்கள்ல காபு இளைஞராக இருந்தார். அவர் தள்ளி வைக்கப்பட்ட உடனே எந்த முஸ்லீம்களும் அவர்கிட்ட பேசல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பேசல, மனைவியையும் விட்டு ஒதுங்கி இருக்க சொல்லிட்டாங்க. அப்ப தலாக்கு விடுறவானே தலாக்கு விட வேண்டாம், ஒதுங்கி இருக்க, யாரும் பேசக்கூடாது, அல்லாஹுடைய கட்டளை திரும்ப வரும் வரைக்கும் தொடர்பு வைக்கக்கூடாது. இந்த 3 சஹாபாக்கள்ல கொஞ்சம் இளைஞராக இருந்தவர் ஹஸ்ரத் காபு. அவர் சொல்றார், யாரோ உலகமே எனக்கு துண்டுபட்டு போய் தனிப்பிக்கப்பட்டு வீட்டுடைய மாடியில படுத்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை என்ற வேலை தான் எனக்கு இருந்துச்சு. ஏறத்தாலும் 50 நாட்கள் நினைக்கிறேன். அந்த 50 நாட்கள் வரை அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். மிக துன்பமான இந்த காலகட்டத்தில்
சொந்த சச்சா மகன்கிட்ட கூட நான் ஈமான் இல்லாதவனான்னு கேட்டும் போது அல்லாஹுவும் ரசூலுவும் அல்லாஹுக்கு தெரியும் ரசூலுக்கு தெரியும் ஏன் பேசாத சொந்த பந்தமெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டு மன துன்பப்பட்டு சஞ்சலத்தோடு மாடியில படுத்திருந்த அந்த நிலையில தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு. அந்த மூன்று பேர்களுடைய பாவம் மீட்பை நான் ஏற்கிறேன் அல்லாஹ் எத்திரைக்கு வச்சான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே அவருக்கு பழக்கமான சொந்தக்காரர்களோடு ஓடோடி வந்து காபை மாடியில இருந்து கூப்பிட்டு உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் காபே என்று சொன்னவுடன் தான் போட்டிருந்த அங்கியை எடுத்து அவருக்கு போர்த்தியதாக புகாரி ஷெரீஃபிலே வரலாறு வருகிறது இருக்கிறது. அப்போ ஒரு சந்தோஷ செய்தியை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தியை தரக்கூடிய ஆட்களுக்கு பொன்னாடை போர்த்துவது என்பது இன்று புதிதல்ல, சஹாபாக்களே செய்திருக்கிறார் என்ற போது சஹாபாக்களுடைய வழியில அசரத்து பொன்னாடை வாங்கிருக்கான்னு பேசுறாருன்னு நினைச்சாங்க வேண்டாம் கொடுத்துட்டு போய் அதல்ல. ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய நிகழ்வு அது. ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் பேசினான், பேசும்போது நான் இதற்கு முன்னால் பல முறை வந்ததுண்டு, பேசியதுண்டு, நீங்களும் கண்டதுண்டு, எல்லாம் உண்டு உண்டுனே துண்டு துண்டு பேசிக்க யாராவது சொன்னாங்க துண்டு போடணடா அதை போடுறா ஒரு துண்டா. அந்த மாதிரி நாங்கள் துண்டு வாங்குறதுக்காக வேண்டியது பொன்னாடி சொல்லலை, இது அதிசயம்.